வர 1ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் மூலயமா ஏற்றுமதி கலந்தாய்வு கூட்டம் இருக்குது. இது முழுக்க முழுக்க ஆன்லைன்லேயே நடக்கிறது. டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, பார்த்துக்கங்க. ஃபீஸ் 1000 ருபீஸ் தான். இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்ரோல் பண்ணிக்கலாம். வணக்கம். அமெரிக்கா சீனாவிலிருந்து ஒரு சில பொருட்களை இறக்குமதி பண்ணுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல காட்டன் டெக்ஸ்டைல்ஸ். காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் குறிப்பாக சீனாவில் ஷிங்காங் அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு தடை இருக்குது. சீனாவில் உள்ள ஒட்டுமொத்த காட்டன் பொருட்களில் 85% இந்த பகுதியிலேருந்து தான் வந்து வருது. இதிலேருந்து வரக்கூடிய சாதாரண பஞ்சிலிருந்து ரெடிமேட் அப்பாரல் வரைக்கும் எந்த காட்டன் ப்ராடக்ட்டு அமெரிக்கா இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னே சொல்லிடுச்சு. அதுக்கடுத்து ஹியூமன் ஹேர், மனித முடிகள் வந்து மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதி சந்தை வாய்ப்புள்ள ஒரு பொருள், அதுக்கும் அமெரிக்கா தடை விதிச்சிருக்கு. அதுக்கடுத்து ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அசஸரிஸ், இது எல்லாம் வந்து தடை விதிச்சிருக்கு. இப்போது இதில் அதிகமாக அந்நிய செலாவணி ஈட்டு தர்றது உள்நாட்டில் வேலை உற்பத்தி வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவில் உற்பத்தி சார்ந்த பொருள் எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த காட்டன் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ இது எந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு சீனாவில் அப்படின்னா, ஒட்டுமொத்த காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் ஏற்றுமதியில் 49% குறைஞ்சிருச்சு. இந்த தடவை வந்த டேட்டா அப்படி பார்த்தோன்னா சீனாவோட ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் 49% குறைஞ்சிருச்சுன்னா இது எந்த அளவுக்கு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்போ எங்கேருந்து அமெரிக்கா இம்போர்ட் பண்ணுறாங்க? எல்லாருமே என்ன நினச்சது அப்படின்னா, இந்த அமெரிக்க நிறுவனங்கள் நேராக இந்தியாவுக்கு தான் வருவாங்க, சீனாவை விட்டால் அவங்களுக்கு இதுதான் புகலிடம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு ஆர்டர் வரலை. அது எங்கே போச்சு அப்படின்னா, வியட்நாமுக்கும் பங்களாதேஷுக்கும் போச்சு. இது பெரிய பெரிய இந்திய நிறுவனங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஆனால் இப்போ சூழல் வந்து மாறுது. ஏன்னா சீனா வந்து ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் தரக்கூடிய ஒரு நாடு. அந்த அளவுக்கு மாஸ் ப்ரொடக்ஷனை இந்த ரெண்டு நாடும் சேர்ந்து கொடுக்க முடியலை. இதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே உள்ள அமெரிக்கன் பையர்ஸு இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட தேவைகளை வியட்நாமும் பங்களாதேஷும் நிறைவேற்ற முடியல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இப்போ சீனாவிலேருந்து என்னென்ன பொருட்களை, குறிப்பாக காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் இறக்குமதி பண்ணாங்களோ அந்த பையர்ஸ் எல்லாம் அதிகமாக வியட்நாம் பங்களாதேஷுக்கு ஆர்டர் கொடுத்தது போக மிச்சம் உள்ளதெல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இப்போது காட்டன் டெக்ஸ்டைல்ஸ்க்கான ஏற்றுமதிக்கு பெரிய வாய்ப்பு வந்திருக்கு. இதில் வியட்நாமுக்கு ஒரு ஸ்பெஷல் இது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து யூரோப்போடு இருக்குது. யூரோப் யூனியன் கண்ட்ரிஸோட வியட்நாம் வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கிறதுனால அவங்க நேரடியாக யூரோப் யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா அங்கே டேக்ஸே கிடையாது, ஃப்ரீ டேக்ஸ். அதனால் அவங்களோட யூரோப் யூனியனில் நம்ம போட்டி போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது கஷ்டம். ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு வியட்நாம், பங்களாதேஷ், இந்தியா இந்த மூணு நாட்டுக்கும் ஒரே மாதிரியான இம்போர்ட் டியூட்டி தான். நீங்கள் ஒரு அமெரிக்கன் பையர் வியட்நாம்லேருந்து என்ன பொருள் வாங்கினாலும் சரி, இல்லை இந்தியாவிலேருந்து வாங்கினாலும் சரி, பங்களாதேஷ்லேருந்து வாங்கினாலும் சரி, டியூட்டி ஒன்று தான். ஸோ அதனால் நமக்கு இந்த வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. இப்போ யூரோப் யூனியனில் நம்ம வந்து போட்டி போடுறதுக்கு நம்ம நிறைய ரேட் கட் பண்ணணும், ப்ராஃபிட் குறையும். அப்போ தான் வந்து ஓரளவுக்கு அந்த ரேட் பக்கத்துலேயாவது வர முடியும் வியட்நாமோட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அமெரிக்காவுக்கு பண்ணும்போது அந்த பிரச்சனையே இல்லை. மூணு நாட்டுக்குமே ஒரே டியூட்டி அப்படின்றதுனால அமெரிக்காவுக்கு நம்ம தரத்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் போதும், காட்டன் டெக்ஸ்டைல்ஸ்க்கான ஆர்டரை வந்து நிறைய எடுக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது.